கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தமிழ் கடவுளும் சண்முக கடவுளுமான முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க சிறந்த வாஸ்து வல்லுனரும் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனருமான வரம் டாக்டர் தி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வாழுகின்ற காலமெல்லாம் தேவி திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் சொல்லுங்கம்மா மேடம் பொதுவாகவே சொல்வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு மனிதன் வசிக்கின்ற அவனுடைய இல்லத்திற்கும் அவன் வீட்டுக்கும் அவனுக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் சம்பந்தம் உண்டா மேடம் ஷோரா இருக்கு சரண்யா அதாவது ஒரு வீட்டுல வந்து தொடர்ந்து ஒரு வியாதிகளால அடுத்தடுத்த நபர்கள் பாதிக்கப்படும் போதும் அதாவது ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு வியாதியால அந்த வீட்டில இருக்கவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பொழுதும் நிச்சயமா அந்த அந்த வீட்டோட வாசத்தை நம்ம ஆய்வு பண்ணணும் அந்த இடத்துல என்ன நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒன் இயர் ஒன் மந்த் பிஃபோர் வந்து நான் ஒரு கன்சல்டேஷனுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நிறைய அந்த கண்ணில் வந்து பிரச்சனைகள் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது கண்ணில் தனியாக வந்துட்டுருக்கும் ப்ளஸ் அந்த கண்ணில் வந்து அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாகவே இல்லை அவங்க சென்னை வரைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாச்சு அந்த நிலையில் பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாஸ்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்போ அவங்க நம்ம கூப்பிட்டு அந்த வீட்டை நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வடகிழக்குல வந்து டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்மூல படிக்கட்டு எமோ ரெண்டு விஷயமும் இருந்தது அந்த இடத்துல அதை சரி பண்ணுனா நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கம்மா நான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது இந்த இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவராக இருக்கிறதுனால இந்த கண் அப்படிங்கிறது நீங்கள் கண்ணுக்கு வெளியில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கல்லீரலை நீங்கள் சரி பண்ணணும் உங்களோட லிவரை நீங்கள் சரி பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணணும் அதாவது நீங்க வந்து இந்த லிவரை சரி பண்றதுக்கு என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களையும் பிளஸ் வந்து இந்த வடகிழக்குல இருக்கிற இந்த டாய்லெட்டை உடனடியாக கிளியர் பண்ணணும் படிக்கட்ட ரெண்டாவதாக சரி பண்ணிடுங்க உடச்சி எடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதாவது படிக்கடிலேயும் அந்த டாய்லெட் வர மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருந்தது வடகிழக்கில் இது ரெண்டையும் சரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது என்றைக்கு வந்து அவங்க சரி பண்ணணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்ததோ அப்போவே அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு ப்ளஸ் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த படிக்கட்டு முழுவதுமாக எடுத்துட்டாங்க அந்த டாய்லெட்டும் உடச்சி எடுத்துகிட்டு அந்த வடகிழக்கு கிழக்குலையும் ஜன்னல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் இருந்த பிரச்சனை டோட்டலாக ஆயிடுச்சு இது ஒரு மெராக்கலா இருந்தது இது என்னோட வாஸ்து அனுபவமாக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதனால ஒவ்வொரு மனிதனோட உடலில் ஏற்பட்டிருக்கிற நோய்களுக்கும் அவன் வலிசிக்கிற வீட்டுக்கும் நிச்சயமா சம்மந்தம் இருக்கு அப்போ உங்கள் வீட்டில் வந்து தீராத நோய்கள் இருக்கு அப்படின்னா வாஸ்து வல்லுநரை கூப்பிட்டு உங்கள் வீட்டை சரி பண்ணுங்க அப்போ நீங்கள் நீங்கள் எங்களோட நம்பர் கூட கீழே ஓடிட்டுருக்கு அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் நூறு சதவீத ரிசல்ட் பக்காவான ஒரு நல்ல தீர்வு என்னால் கொடுக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் தெய்வம் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மேடம் இருக்கு நீங்க சொல்றது நாங்க தேடி உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கறோம் அப்படின்னு வர மாதிரி சொல்றீங்க தொடர்ந்து பேசுவோமா ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க நான் கலை சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க வணக்கம் கலை சொல்லுங்க சார்

தெய்வம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூமாதேவியோட காயத்ரி நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் ப்ளஸ் வந்து இந்த பூமாதேவியோட அவதாரமா அப்படின்னு நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் இந்த ஆண்டால் நீங்கள் டோட்டலாக சரண்டர் ஆயிட்டு உங்களுக்கு வீட்டு வீடு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை விட அந்த வீட்டில் நீங்கள் வாழ்றதா ஒரு இமேஜினேஷன் ஒரு கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நான் நடத்துகிற ஒரு பயிற்சி வகுப்புலலாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டில் உங்கள் கனவு இல்லத்தில் நீங்கள் வசிக்கிற மாதிரி ஒரு நினைவுகளை கொண்டு வாங்க அந்த வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த நினைவுகளை அந்த உணர்வுகளை கொண்டு வாங்க நிச்சயமாக ஆண்டாள் திருவடிகள் சரணம் அடைங்க உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல சொந்த வீடு நிச்சயமா அமையும் இயற்கை நிச்சயமா நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஹரி நன்றி வணக்கம் நீரும் நல்ல நீரும் யார் பேசறீங்க வணக்கம் மினிப்லர் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க ஹலோ ஜெயலட்சுமி பேசுறேங்க ஜெயலட்சுமி அம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க சேகே உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க ஜெயலட்சுமி வணக்கம் சொல்லுங்க

நிச்சயமா நடக்கும் உங்க மகன் வந்து படிப்பு குறைவா இருந்தாலுமே கூட செய்யற தொழில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் எங்க அப்பா அப்பாவுக்கு செஞ்சேன் நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்க அப்பா அப்பா செஞ்சிருக்காங்கல்ல உங்களுக்கு அதற்கு நீங்க என்ன ஈடு எனக்கு கொடுக்க முடியும் அதனால இந்த நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றதை முன்ன தவிர்த்துட்டு உங்க மகனோட வாழ்க்கை சிறப்படையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வாங்க நிச்சயமா உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியை நீங்க ஒரு வாஸ்து வல்லுநர் வச்சு சரி பண்ணுற மாதிரி அமைப்பா இருக்கும் வாடகை வீட்டில தான் இருக்கிறேங்கிற அதாவது காரணத்தை நீங்க சொல்ல கூடாது அது வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் நிச்சயமா வாசுபடி இருக்கணும் இதுதான் ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும் இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட மகன் வந்து மேலும் சிறப்படையணும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களோட உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொண்டுவாங்க அதே போல திருவற்றியூர் வடிவுடையம்மன் பாதத்தை சரணடைங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வரும் உங்கள் மகன் மிகப்பெரிய வெற்றி அடைவார் நன்றி வாழ்க வலமுதன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நிலநேரும் யாரு பேசுறீங்க

உம் பசங்க வேற படிக்க மாட்றானுங்க ரெண்டு பேரும் மேடம் அதான் எனக்கு வருத்தமா இருக்கு வேற தொழிலா பரவாயில்லைங்க மேடம் நான் ஒர்க்கா பிடிச்சிருக்கேன் எந்த ஊர் சொன்னீங்க நீங்க கோயம்புத்தூருக்கு மேடம் பகுதி நல்ல விஷயம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ன வீட்டுல உங்க வீட்டோட வாஸ்து என்ன தவறா இருக்குங்கறத நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்க அப்பவே உங்களுக்கு வந்து இந்த இயற்கை வந்து ஒரு சமிக்ஞை கொடுத்துருச்சு இந்த வாசை சரி பண்ணா நிச்சயமா உங்க மகன்கள் கல்வியில மிக சிறை சிறப்படைவாங்க அப்படின்ட்டு அது தெரிஞ்சுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி செய்யாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு அது கீழே உள்ள நம்பர் எங்களோட ஆபீஸ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நிச்சயமா நான் அடிக்கடி கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கேன் உங்க வீட்டோட வாஸ்து வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அது வரைக்கும் நீங்க இப்ப மாலை போட்டிருக்கீங்களா

ஐப்போ சுவாமியே நீங்கள் வந்து மாலை போட்டிருக்கும் போது இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது நீங்கள் வந்து ஹரிஹரன் ஐயப்பன் பாதார விந்தங்களை பணிந்து நிச்சயமாக நல்ல வீடு நல்லபடியாக நம்ம வீடு வாசுப்படி மாறணுங்கிற நம்பிக்கையோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க நிச்சயமா உங்கள் வீட்டோட வாஸ்து வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன் நன்றி வாழ்க வளமுடன் மேடம் ஒரு வீட்டில் மிகப்பெரிய வாஸ்து தவறு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு வீட்டை ஒரு கிளையண்டை நீங்க போய் பார்த்து அது சரி பண்ணி அவங்கள சிறப்பான வாழ்க்கையை வாழ வச்சிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நிச்சயமா இருக்குங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் நான் வந்து ஒரு கிளைண்ட் அதை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கம்மா அவங்க வீட்டில் வந்து மொத்தமாக நிறைய அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் அதாவது எப்போ சண்டைகள் அதே மாதிரி பொருள் வர வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்லை சேவிங்ஸே கிடையாது கடன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதிகளும் அந்த வீட்டை வாஸ்து பார்க்கும்போது பாதிப்பு இருந்தது இருந்தாலும் எல்லாம் ஒரே டைம்ல அவங்க சரி பண்ண முடியாது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கிளைண்ட்ஸுக்குமே ஒரு அதாவது நம்ம சொல்கிறத கேட்பாங்க ஆனால் அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதை அதோட விட்டுருவாங்க அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டில் வந்து வடகிழக்குல வந்து செப்டிக் டேங்க் போட்டிருந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணோம் பிளஸ் வந்து வடகிழக்குல வடக்குல ஜன்னல் இல்லை அப்போ அந்த இடத்துல வரவுங்கிற விஷயம் அதாவது இன்கம் இல்லை அந்த இடத்துல அப்போ அந்த ஜன்னல் உடனே அன்னைக்கே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் உடனே வச்சாச்சு அடுத்ததான் மேஜர் மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்குல பெட்ரூமு கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அந்த பெட்ரூமுக்குள்ள ஒரு சின்ன கேபின் மாதிரி போட்டு அந்த அதாவது ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து பூஜரும் அந்த இடத்துல எப்பவுமே நம்ம சொல்ற டிவியில் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் நம்ம தீபம் எரியணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து தீபம் எத்திருக்காங்க தென்மே இது ரெண்டு விஷயமும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சரியா தான் செஞ்சுருக்கோம் நம்ம வீட்டில் வந்து நிறைய அதாவது நாள் முழுக்க தீபம் எறிகிறதுனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க நம்ம வந்து சொன்னதை சரியாக புரிஞ்சிக்கல அப்போ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தை ஃபர்ஸ்ட் மாத்தினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அதன் பிறகு இன்னும் நிறைய மேஜராக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வடகிழக்குல வடக்குல ஜன்னல் வைங்க அதன் பிறகு இந்த பூஜை ரொம்ப உடம்ப இருக்கு மாத்துங்க அது உடனே மாற்ற முடியாது நிறைய காரணங்கள் சொன்னாங்க ஆனால் வந்து நான் வந்து அதுக்கு விடா நீங்க நீங்கள் நான் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்ப நீங்களே நீங்க வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்காம நீங்களே பண்ணிக்கிறதுனா என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தேன் இது இருந்தா என்னென்ன பண்ணும் அப்படின்னு அந்த பாதிப்புகள் எல்லாமே இப்பவே நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு அதனால வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு என்ன இருந்தது அவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து உடனே அந்த ஜன்னல் வச்சாங்க பிளஸ் வந்து அந்த தென்மேற்குல இருக்கிற அந்த பூஜை ரூம் எடுத்து வந்து வடமேற்குல வைக்க சொல்லி ஒரு இடம் காட்டி கொடுத்தேன் அந்த இடத்துல வச்சாங்க இப்போ ரொம்ப லட்சமா இருக்கும் வந்து அது வர வேண்டிய ஒரு அமௌண்ட் பெரிய தொகை எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பிளஸ் வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இந்த சண்டைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு யாருமே சத்தமா பேசுறதுல இதுதான் ஒரு பெரிய விஷயம் என்னென்ன வடகிழக்கு அப்படிங்கிறது மனிதனோட தொண்டை சக்கரத்தை சார்ந்த விஷயம் இது நான் சக்கராசோட நிறைய இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா இந்த தொண்டை சக்கரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு இது வந்து பாதிக்கப்படும்போது இந்த கடுமையான வார்த்தைகள் கோபம் தவறான வார்த்தைகள் இந்த இந்த மாதிரி விஷயங்களும் சத்தமா பேசுறது இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த இடத்துல அந்த வடகிழக்கு சரி பண்ணோன்னே இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு வடக்கு ஜன்னல் திறந்தோன்னா வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ரூமை மாற்றி வச்சோன்னா அந்த இடத்துல கணவன் மனைவி ஒரு உறவு அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான நிகழ்வு இப்போ மொத்த வீடும் வந்து குடும்பமாக சந்தோஷமாக இருக்குதுன்னு வாட்ஸ்அப் போட்டாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் என்னென்ன தவறுகள்னு எழுதி கொடுத்துருக்கேன்ல ஒவ்வொரு விஷயமா மாற்றுங்க வீட்டை வந்து நூறு சதவீத வாஸ்துப்படி மாற்றணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க அப்போ தான் ஒரு எழுபது சதவீதமாவது உங்களால் மாற்ற முடியும்னு சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் நல்லா இருக்காங்க இந்த மாதிரி நான் நான் போகிற எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொன்றா செய்ய சொல்கிறேன் அப்போ சொல்லிட்டு பண்ணிவிட்டு அது எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணும் கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு அதான் ஏன்னா ஒரு கிளையண்ட் கிட்ட போயிட்டு அவங்கள பார்த்து முடிச்ச உடனே நம்ம வேலை முடிஞ்சுதுன்னு வர்றது கிடையாது அங்கதான் ஆரம்பம் துவக்கம் அவங்க எங்களை எங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து குடும்பத்துல ஒருத்தர் ஆயிடுவாங்க வாட்ஸ்அப்ல அவங்க வந்து அவங்களோட அதோட விஷயங்களை எல்லாம் போடலாம் அதுக்கு எல்லாமே நான் தீர்வு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க வாழ்க வளமுடன் ஒரு ஆசிரியர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க சிறப்பா இத பண்ணணும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு ட்ரெயின் பண்றது மோட்டிவேஷன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது மோட்டிவேஷனா அவங்களை செய்ய வைக்கணும் அவங்களுக்கு அந்த மன மாற்றத்தை கொடுக்கணும் அது வந்து இரையாற்றல் துணையோட நான் பண்ணிட்டு இருக்கேன் பயன்படுத்துறவங்க வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஆசானா இருந்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேம் நான் காரைக்குடியில இருந்து சத்யா பேசுறேன் சத்யாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க

இல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்து வைக்கிறீங்களா திறந்து வைங்கம்மா அதுக்கு வந்து கொசு சேஃப்டி என்ன பண்ணணுமோ ஒரு கொசுவாலை அடிச்சிட்டு இன்னைக்கே திறந்து வைங்க உங்க கிச்சன் தென்கிழக்குல இருக்குங்களா தென்கிழக்குல இருந்தா சுத்தமா இருக்கணும் தென்கிழக்குல வந்து ஜன்னல் அதே மாதிரி இந்த ஜன்னல் மாதிரியே பகல் முழுதும் அந்த கிச்சன்ல இருக்க ஜன்னல் திறந்து இருக்கணுங்கம்மா அதே மாதிரி கிச்சனை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் இது மாதிரி பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு இந்த குழந்தை வரம் கிடைக்கும் முடிஞ்சா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு சனிக்கிழமையில போயிட்டு இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமா இரையாற்றல் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை சிறந்த குழந்தையை கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க

கல்வியில் வடகிழக்கு சரியா இருக்கும்போது மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தென்மேற்கு அப்படிங்கிற இடத்துல நல்ல ஒரு மணமகன் உங்களுக்கு கிடைப்பாங்க இது ரெண்டு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணுங்க மிக சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கு மீனாட்சிக்கு நன்றி வாழ்க வரும் நன்றிங்கம்மா நன்றி இரையாற்றலுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றிங்கம்மா மேடம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா படிக்கின்ற குழந்தைகளுக்கு ரொம்ப டைவர்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ செல்லில்லாத குழந்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா குழந்தைகள் கையிலயும் மொபைல் போன்ஸ் இருக்கு இந்த உலகமே அவங்க கைக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்போ வந்து எக்ஸாமும் வரப்போகுது எங்க பிள்ளைங்க எல்லாருமே எந்த டைவர்ஷனும் இல்லாம நல்லா படிக்கணும் தைரியமா போய் எக்ஸாம் எதிர்கொள்ளணும் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கணும் அதற்கு ஒரு வழிமுறை நிச்சயமா இந்த இடத்துல வந்து வாஸ்துப்படி நம்ம வீட்டை அமைக்கணுங்கம்மா வடகிழக்குல தான் வந்து அவங்களோட ஸ்டடி ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அமைச்சு கொடுக்கணும் ஏற்கனவே கட்டின வீடா அந்த வடகிழக்கு பகுதியில அவங்கள வடக்கு நோக்கி திரும்பி உட்கார வச்சு படிக்க வைக்கிறது ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு மெமரி பவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதாவது நல்ல கான்சன்ட் பண்ணி படிக்கிற ஒரு அமைப்பும் இந்த நிச்சயமா அந்த இயற்கை கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய பிளான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய பிளான் வந்து ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் படி வீடு அமைக்கணும் நிறைய காம்ப்ரமைஸே கிடையாது வடகிழக்குல ஸ்டடி ரூமோட தான் பிளான் அந்த மாதிரி கொடுத்தா தான் பிளான் கொடுப்போம் இல்லைன்னா பிளானே கொடுக்கறதுலன்னே அவங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து வடகிழக்குல ஸ்டடி ரூமோட தான் வந்து பிளான் கொடுக்குறாங்கம்மா நிறைய இப்போ சைட்டெல்லாம் போயிட்டு இருக்கு கட்டிட்டு இருக்காங்க அதுலேயும் வடகிழக்கில் ஸ்டடி ரூம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த இடத்துல எஜுகே அதாவது கல்வி கல்விங்கிறது சரஸ்வதி சரஸ்வதி அக்கா லக்ஷ்மி தங்கச்சி சரஸ்வதி அக்கா வந்துட்டா தங்கச்சி தானா வருவாங்க அந்த அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கறோம் அதாவது சரஸ்வதி இருக்கும்போது நிச்சயமா மகாலட்சுமி அந்த இடத்துல நிரந்தர வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது நிச்சயமா எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி கன்சல்டேஷனுக்காக எந்தெந்த வீடுகளுக்கு போறோம்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அஞ்சுக்கு அஞ்சாவது இடத்தையாவது மார்க் பண்ணி அந்த இடத்துல எதுவும் வைக்க கூடாது அந்த தான் குழந்தைங்க உட்கார்ந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து படிக்கிற அந்த விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கங்க பெரியவங்க புக்ஸ் எடுத்து படிக்க படிக்க ஆரம்பிச்சாதான் குழந்தைங்க அதாவது படி அதாவது எஜுகேஷன் மட்டும் கிடையாது மற்ற எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு புக்ஸ் இருக்கு அதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்றேன் இதெல்லாம் நிறைய பயன்படுத்தி எல்லாருமே அதாவது வடகிழக்கில் குழந்தைங்கள உட்கார வச்சு வடக்கு நோக்கி உட்கார வச்சு படிக்கவைங்க படிக்கும் போது நீங்க கூட உட்காந்துருங்க வடக்குகளுக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைங்க பிளஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிரந்தரமான ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து புக்ஸ் படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமா அந்த மொபைல் போன் எல்லாம் குழந்தைங்க தானா வைக்க ஆரம்பிச்சிருவாங்க மாற்றம் நம்ம கிட்ட வந்து தான் ஆரம்பிக்கணும் மற்றவங்க குழந்தைங்க மாறணும் மாறணுங்கிற எண்ணத்துல பேரண்ட்ஸ் தான் அப்பா அம்மா மாறும்போது நிச்சயமா குழந்தைங்க மாறுவாங்க நன்றி வாழ்க வளமுடன் அழகா சரிங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சரஸ்வதி லட்சுமி வருவாங்கன்னு இன்னொரு ஒரு மூத்த அக்கா இருக்காங்க துர்கா அவங்க அவங்களும் வரணும் மேடம் ஏன்னா எங்க பிள்ளைங்க பேப்பரை பார்த்த உடனே பயத்திலேயே படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறாங்க தைரியத்துக்கு ஒரு வழி சொல்லு நிச்சயமா தைரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வரும்போது நம்ம பேரண்ட்ஸ் கூட உட்காரும் போதே குழந்தைங்களுக்குள்ள அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இந்த இடத்துல தைரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நம்ம வந்து என்ன வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் வைராகியம்னு சொல்லலாம் அந்த இடத்துல தைரியங்கிறது அந்த வைராகியத்தை வந்து நம்ம வந்து ஆண்டாள் நாச்சியார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் அந்த வைராகியம் தான் இன்னைக்கு அவங்கள ஜெயிக்க வச்சுது இன்னைக்கு வந்து அதாவது நம்ம வந்து இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு மிக ஒரு பெண் இனம் அப்படின்னா ஒரு மிக அதாவது ஒரு போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம ஆண்டாளம் நாச்சியாரை எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல அந்த வைராகியம் அவங்க கிட்ட இருந்தது அவங்க வந்து தனியாக போய் வந்து மகாலட்சுமி மாதிரி வந்து ரங்க மன்னர் கூட வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குற ரங்க கலந்துட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு வைராகியம் இருந்தது ரங்க மன்னர் கூட நம்ம ரங்க மன்னரை தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணுங்கிற அந்த வைராகியம் இருந்துச்சு தன்னம்பிக்கை இருந்துச்சு அந்த தகுதி இருந்துச்சு இந்த மூணும் இருக்கும்போது வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி நமக்கு வந்து இந்த வைராகியம் வேணும் அப்படின்னா ஆண்டாள் படம் எல்லா வீட்லயும் வைங்க நிச்சயமாக அந்த இடத்துல வைராகியம் தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் வடகிழக்கில் குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கங்க நன்றி வாழ்க வளமுடன் முப்பெரும் தேவியரும் உடன் இருக்க வேற என்ன வேண்டும் இது போதுமே அப்படின்னு தான் சொல்ல தோணுது தொடர்ந்து பேசுவோம் நேரம் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க மேடம் தெருக்கழுக்கு தமிழ் வளம் பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம் தமிழ் சொல்லுங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நான் வந்து இப்போ இப்போ வாசுன்றது வந்து இந்த மெயின் வாசக்கால் இருந்து பின்னாடி வாசக்கால் வரையும் வரணுங்களா இல்ல டோட்டலாவே மனையோட ஆவா மேடம் மனை மனை ஃபர்ஸ்ட் வந்து மனைவே பார்க்கணுங்க எந்த இடத்துலயும் வந்து காம்பவுண்ட் இழுத்து கட்டக்கூடாது கட் பண்ணி கட்டக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் வெளியில வந்து தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கான்னு பாக்கணும் அதே மாதிரி வீடு வந்து பர்ஃபெக்டா பஞ்சபூத சக்தியோட அடிப்படையில அமைஞ்சிருக்கான்னு பாக்கணும் இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணாதான் முழுமையான வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க நான் பேசுறேமா சென்னையில இருந்து சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை மேடம் வணக்கம்மா சொல்லுங்க கல்யாணம் ஆகணும் இன்னும் கல்யாணம் ஆகல குழந்தைக்கு வீடும் கட்டாம கிடைக்கு அதுவும் செய்யணும் கொஞ்சம் அம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் வீடு இப்ப வாடகை வீட்ல இருக்கீங்களா இல்லமா சொந்த வீட்டுலதாம இருக்கேன் சரிங்கம்மா வீட்டோட தென்மேற்கு பகுதியை பாத்து சரி பண்ணுங்கம்மா தென்மேற்கு பகுதியில் நம்ம வீட்டில் பாதிப்பு இருக்குது தென்மேற்கு பகுதியில் பாதிப்பு இருக்கும் பொழுதும் அதை வீட்டுக்குள்ளே மட்டும் பார்க்காதீங்க வீட்டுக்கு வெளியிலேயும் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் சரி பொழுது நிச்சயமாக குழந்தைக்கே நல்ல திருமணம் நல்ல ஒரு மணமகனோட நிச்சயமாக நடக்குங்கம்மா இதுக்கு வந்து நீங்கள் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு மாற்றத்தை குடிக்கும் நல்ல மணமகன் மருமகன் உங்களுக்கு கிடைப்பாரு நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி மேடம் வாஸ்து குறித்து அதி அற்புதமான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மேடம் மிக்க நன்றி நன்றி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஏற்பட்டுள்ள வாஸ்து குறைகளை சரி செய்வதற்காக டைரக்ட் விசிட் எல்லா ஊர்களுக்கும் வந்துட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் மிக மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்குகிறேன் நன்றி அங்கே கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த நமது யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கூடி நேர்கள் அனைவருக்கும் நன்றி